அனைவருக்கும் வணக்கம் அத்வைதா செவனில் இன்றைக்கி ஏகாதசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஏகாதசி பதிவுகளை வந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் ஏகாதசி வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது வியாழக்கிழமை நாளை வந்து ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு பேர் வந்து புத்ரதா ஏகாதசி அப்படின்னு பேர் பொதுவாக ஏகாதசிகள் வந்து ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் ஆடி மாதம் வளர்பிரையில் வருகின்ற ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசி அப்படின்ற திருநாமம் அதற்கு இந்த புத்திரத்தை ஏகாதசி அன்னிக்கு வந்து குழந்தை பாக்யம் இல்லாதவர்கள் இந்த புத்திரத்தை ஏகாதசி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது புராணத்தில் சொல்லப்பட்ட வரலாறு இது அதனால் இந்த ஏகாதசி அன்னிக்கு வந்து பொதுவாகவே ஏகாதசி அன்னிக்கு வந்து அன்னம் அப்படின்றது சாப்பிடக்கூடாது அதாவது அன்னத்தை பின்னமாக செய்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குது டோட்டலாக அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாது அதுதான் சயின்டிஃபிக்காகவும் வந்து இதற்கு ரீசன் இருக்குது ஏகாதசி அன்னைக்கு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஏகாதசி வரும் அந்த வகையில் அந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம எதுவுமே சாப்பிடாது இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த டைஜெஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய உண்மை இது அதனால் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஆனால் உடம்பு சரியில்லாதவங்க குழந்தைகள் அதாவது சாப்பிடாது இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அல்ப ஆகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபன் அந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உபவாசம் இருக்கணும் மறுநாள் துவாதசி அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து நம்ம தானம் செய்துட்டு சாப்பிடலாம் அதுதான் வந்து முறை இந்த மாதிரி செய்யும்போது லக்ஷ்மி நாராயணனுடைய அனுகிரகம் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுதான் வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை அது மட்டும் இல்லாது இந்த ஏகாதசி வந்து புத்திரத்த ஏகாதசி இல்லையா அதனால் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த புத்திரத்தை ஏகாதசி அன்னைக்கு ஒரு பொழுது இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது உண்டாகும் அதாவது இதற்கு ஒரு புராண கதை ஒன்று உண்டு அதாவது மஹிஷ்மதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யம் அதில் மகிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து ஆண்டு வந்தான் அந்த அரசன் வந்து ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவர் அதாவது எல்லாருக்கும் தானம் தர்மங்கள் செய்வது அந் இந்த மாதிரி நிறைய நல்ல வேலைகள் எல்லாம் வந்து அவர் செய்துட்டு வந்தார் ஆனால் அவருக்கு வந்து புத்திர சந்தானம் அப்படின்றது கிடைக்கல ஒரு நாள் வந்து அவையெல்லாம் கூட்டிகிட்டு இருந்து அந்த அவையில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சமயத்தில் ராஜா வந்து எல்லார்கிட்டேயும் சொல்கிறார் நான் வந்து உங்களை எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் குழந்தைகள் மாதிரி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த குறையும் வந்து வச்சது கிடையாது எந்த அநீதியும் வந்து நான் இழைக்கலை ஆனால் எனக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டால் எனக்கு குழந்தை கிடையாது அதனால் அப்படின்னு அவர் வந்து ராஜா வந்து சொல் சொல்கிறார் எல்லா அந்த அவையில் அந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரே கஷ்டமாக இருக்குதா ராஜா வந்து கஷ்டப்பட்டால் நம்ம எப்படி நல்லா இருக்க இருக்க முடியும் நம்ம ராஜா வந்து எல்லாருக்குமே வந்து நல்லது தானே செய்கிறாரு அதனால் இதுக்கு எதாவது வழி இருக்கா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடி நினைக்கிறாங்க நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்து அவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம வந்து தவம் செய்யலாம் காட்டுக்கு போய்ட்டு தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு அவங்க தவம் பண்ணுறாங்க அப்படி தவம் செய்யும் செய்யும்பொழுது அந்த வழியில் வந்த ஒரு மகரிஷி வந்து அவங்க எல்லார்கிட்டையும் கேட்குறாரு என்ன ஊர் முழுக்க வந்து இங்கே தவம் பண்ணுறீங்க என்னுடைய வேலையை வந்து பரோபகாரம் அதாவது மற்றவங்களுக்கு உதவுவது அதனால் நான் வந்து உங்களுக்கு எந்த வகையிலாச்சும் உதவுகிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அந்த மகரிஷி உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ராஜா வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு வந்து குழந்தை கிடையாது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காக நாங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எல்லாரும் அந்த மகரிஷிக்கிட்ட சொல்றாங்க அந்த மகரிஷி வந்து அவருடைய தரிசனத்தில் வந்து தியானம் பண்ணி பார்க்குறார் அதாவது அந்த ராஜாவினுடைய பழைய வாழ்க்கை அதாவது அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கு அந்த திவ்ய திருஷ்டியில் வந்து தெரியுது அவர் ஒரு வியாபாரியாக இருந்தவர் நிறைய வியாபாரம் பண்ணிட்டு வர வழியில் ஒரு அதாவது மாடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் நடந்து வராரு அப்படி வரும்போது அந்த ராஜாவுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது அப்போ வந்து ஒரு மாடு மாட்டினுடைய கன்று குட்டி ரெண்டுமே வந்து அந்த குட்டையில் தண்ணி அருந்திட்டு இருக்குது இந்த ராஜா வந்து அவர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வியாபாரம் செய்தவர் இல்லையா இந்த அதாவது இந்த இதில் தான் வந்து அவர் வந்து ராஜா முன் ஜென்மத்தில் வந்து அவர் ஒரு வியாபாரி அப்போது அவர் வந்து தண்ணி குடிக்கிறாரு அதாவது அந்த மாட்டையும் அந்த கண்ணுக்குட்டியையும் வந்து தெருத்துட்டு அதாவது தள்ளிட்டு தண்ணியை குடிக்கிறாரு அதனால் வந்து அவருக்கு பாவம் வந்திருக்குது அதாவது கோ சேவை அப்படின்றது வந்து ரொம்பவும் புனிதமானது கோ வந்து நம்ம சேவை செய்யணுமே தவிர அது வந்து தண்ணி குடிக்கும்போதோ இல்லை வந்து புல் அருந்தும் போதோ நம்ம வந்து அதுக்கு எந்த விதத்துலேயும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடாது ஆனால் இவர் வந்து தண்ணி குடிக்கும்போது அதாவது கன்று தண்ணி குடிக்கும்போது இவர் வந்து அந்த தண்ணி குடிக்காது அது செய்ததுனால இவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படின்றத அந்த மகரிஷி வந்து அவருடைய திவ்ய திருஷ்டியில் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுட்டு உங்கள் ராஜா வந்து ஜென்மத்தில் கோவிற்கு வந்து அநீதி இழைச்சிருக்கிறாரு அதனால தான் இந்த பாவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷி வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்கிறாரு அதற்கு வந்து நீங்கள் ஒரு உபாயம் பண்ணணும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து புத்திரதா ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து உபவாசம் இருந்து உங்களுடைய பலனை வந்து அதாவது அந்த ஏகாதசி ஒரு பொழுது இருப்பதனால் வருகின்ற பலனை வந்து உங்கள் ராஜாவுக்கு நீங்கள் தாரவாத்தீங்கன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆடி மாச ஏகாதசி என்று வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு பொழுது இருந்து அவங்களுடைய புண்ணியத்தை முழுக்க அந்த ராஜாவுக்கு வந்து அவங்க தானம் பண்ணுறாங்க அதன் மூலமாக வந்து அந்த ராஜாவுக்கு வந்து குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்குது அதனால இது வந்து புராண கதை அதனால இந்த ஏகாதசி அதாவது புத்திரதா ஏகாதசி அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க ஏகாதசி நியமங்கள் முழுக்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பொழுது இருந்து துவாதசி அன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து அவங்க தானம் பண்ணி ஒரு பொழுது இருந்தாங்கன்னா அதாவது ஒரு வருட காலம் இருக்கணும் அதாவது ஆடி மாதம் புத்திரத்தை ஏகாதசனிக்கு ஒரு பொழுது ஆரம்பித்து அதாவது இருபத்தி நாலு ஏகாதசிகள் அதாவது ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் வளர்பிறை தேய்பிரையில் அந்த மாதிரி மறுபடியும் ஆடி மாதம் இந்த புத்திரத்தை ஏகாதசி வர வரைக்கும் அவங்க ஒரு பொழுது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை நான் மற்றொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்